ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வழக்கம் தேங்க்ஸ் மச்சி தேங்க்ஸ் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தி ஷோ நான் உங்க சிலம்பரசன் நான் உங்கள் கார்த்திக் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம ஜவஹர் டிவில டான்ஸ் மச்சி டான் எஸ் இது யார் வழங்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருப்பதற்கு ஒரு வீடு அதை கொடுப்பதற்கு ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எஸ் சூப்பர் சோ வந்து நம்மளுடைய டான்ஸ் மச்சி டான்ஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது எபிசோடுக்கு எபிசோடு இப்போ வந்து சிறப்பு பரிசு வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்து இந்த பரிசு யார் கொடுக்குறாங்க நமக்கெல்லாம் கமெண்ட்ஸ் யார் சொல்றாங்க ஜட்ஜஸ் அவங்கள வெல்கம் பண்ணமுல்ல ஆமா எஸ் ப்ரீபேக் டான்ஸ் ஸ்கூலுடைய மாஸ்டர் நம்முடைய சிந்துமணி மாஸ்டர் அவருடைய வருவாய் வரவேற்கிறோம் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஷோவு அழகா இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரியதர்ஷினி மேடம் ஷோ வந்திருக்கிறாங்க ஆமா அப்போ அதாவது நானும் சரி மாஸ்டரை பத்தி தான் சொல்ல வரான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன் இருக்கா இப்போ அடுத்தது சொல்ல போறல்லடா இல்ல நானே ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிட்டேன் பண்ணிட்டீங்களா கரெக்ட் மாஸ்டர் சிந்துமணி பேர்லயே இருக்கு என்ன என்ன சொல்ல டான்ஸ் எல்லாம் அப்படியே சிந்தாம அழகா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து மாஸ்டர் சும்மா சூப்பரா இருக்காரு ஸோ வந்து ஆஹா இதை முதலே செஞ்சிருக்கேன் போலயே ரைட் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன பாட்டுக்கெல்லாம் ஆட போறாங்க என்னென்ன பாட்டுக்கு ஆட போறாங்க யாரு யாரெல்லாம் வர போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படியா ஏன்னு தெரியுமா ஏன் ஏன்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து நியூ இயரை நோக்கி பயணம் ஆமாடா ஆமாடா கரெக்ட் 2020 டன் என்ன ஆக போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஆமா ஸோ வந்து எஸ் வந்து இன்னும் ஒரு 4-5 நாட்கள்ல வந்து நியூ இயர் வரப்போகுது இல்லையா ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா வந்து முதல்ல நம்ம டிவி நம்ம ஜவஹர் டிவியோட நேயர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு முதல்ல அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷயம் சொல்லிடலாம்டா கரெக்ட் முன்பதிவு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் முன்பதிவு அட்வான்ஸ் மாஸ்டர் இதெல்லாம் பாருங்க மாஸ்டர் இதெல்லாம் செல்லுமா மாஸ்டர் சீரும் சிறப்புமா செம்மையா கிராண்டா ஓபன் பண்றதுக்கு ஒருத்தர் வர போறாங்க எனக்கே பிட்டு பார்த்தாதான் தெரியும் சோ வந்து யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஹர்ஷா வெல்கம் டு தி ஸ்டேஜ் ஸ்ரீ ஹர்ஷா எங்க கோடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடிடா பறக்கும் Stop. Can you please love song? No, see, bro. கதவு குறுக்க இருக்கிறதுனாலயே நான் அவகிட்ட சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்றேன் பிளீஸ் அந்த முட்டாள் கிட்ட சொல்லுங்க நான் அவளை ரொம்ப ஒரு காதல் கடிதம் விழி போடும் உன்னை காணும் சபதம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் கை என்ற முள்ளாகும் கண்ணேயன் கண்பட்ட காயம் கை வைக்க தானாகாரும் முன்னாலும் பின்னாலும் தளாடும் செம்மே நீயன் தோழிலாடும் நாள் பழையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் ஆ
அல்டிமேட் அற்புதம் அருமை. அதாவது மேடம் கையிலேயே பிடிக்க முடியல, எனர்ஜி ஒரு ரெண்டு செகண்ட் விட்டாங்க வச்சுக்காங்களேன், ஜட்ஜிங்கிறதே மறந்து ஆமா நானும் வரமா கொடுத்துட்டு ஆடி இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு கமெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், அவங்க ஒரு வாக் ஒன்று பண்ணாங்க பாருங்க, இப்படி ஆரம்பத்தில் இப்படி ஆசம் வேற லெவல் நான் சொல்லி. கரெக்ட். ஸோ வந்து ஸ்டைலிஷ் தமிழிச்சிங்கிற மாதிரி உங்கள் காஸ்டியூமும் வேற, உங்கள் பாட்டும் வேற, உங்கள் பர்ஃபார்மன்ஸும் வேற, பயங்கரமா இருக்கு மாஸ்டர் நடிப்பார். இதை தாண்டா நான் சொல்லலான் இருந்தேன். ரைட், ஓகே மாஸ்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருக்க மாஸ்டர். ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு மூச்சே வாங்கல, இவ்வளோ நேரம் ஆடிருக்கீங்க, ஸ்டெமினா ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருந்தது. அவர் சொல்கிற மாதிரி எப்பயுமே என்னோடய பாயிண்ட் திருடுறது தான் அவரோட வேலையை. சொன்ன மாதிரி அந்த ஸ்லோ வாக் வந்து வேறு லெவலில் இருந்தது, நல்லா இருந்தது. ஒரே ஒரு எனக்கு ஒரு பெரிய ஃபேவர் பண்ணது என்னென்னா, நல்ல வேலை கிஸ் அந்த பக்கம் கொடுக்காம தூக்கி இந்த பக்கம் போட்டிங்க, அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இல்லைன்னா இந்நேரம் அவரை கையில் பிடிச்சிருக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ்ஸு சூப்பராக இருந்துச்சுமா. லிரிக்கலும் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபோக் வேறு மாதிரி இருக்குது. என்ன எல்லா ஸ்டைலுமே மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டீங்க, நல்லா இருக்குது. கொஞ்சம் கூட உங்கள் ஃபேஸில் பார்த்தா இவ்வளோ பெருசும் பண்ண மாதிரியே இல்லாமல் ஆ வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்காங்க. ஹோட்டலில் கேட்பேன் தின்னுப்பிட்டு, அந்த வேறு என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. உண்மையாலுமே இவ்வளோ பர்ஃபார்மன்ஸில் எனக்கு பார்த்து பிடிச்ச பெஸ்ட் பர்ஃபார்மர், உண்மையாலுமே சூப்பர். என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது எக்ஸ்ப்ரெஷன் சொல்லலாமா, டான்ஸை சொல்லலாமா, இல்லை உங்கள் வாக்கை சொல்லலாமா, இல்லை அந்த பவுஸ் பட்டன் மாதிரி வந்ததை சொல்லலாமா, என்னன்னே தெரியல. ஃபுல்லாக சூப்பராக பண்ணிட்டீங்க. தேங்க்யூ மேம். ஆக்சுவலாக ஒரு ஃபிலிம் சாங்கில் அந்த ஹீரோயினுக்கு இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. லாஸ்ட் சாங்லாம் உட்காரவே முடியல, எந்திரிச்சாங்க வந்து ஆடலாம் போல இருந்தது. சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தீங்க, கீப் இட் அப். லாஸ்ட் டைம் நீங்கள் தானே அந்த சிம்ரன் சாங் எடுத்தீங்க, சிம்ரன் சாங் ஒன்று எடுத்தீங்கல்ல, நீங்க தானே பண்ணீங்க அது. அதுக்கும் நான் தான் கமெண்ட் பண்ணேன் நெக்ஸ்ட் ஹீரோயின் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அது உண்மைதான், வருங்கால ஹீரோயின் தான். கீப் இட் அப் த ராக். தேங்க்யூ மேம். மாஸ்டர், ஒரே ஒரு ரிக்வஸ்ட், உங்கள் கொரியோகிராஃபர் யாருமா? விமல் மாஸ்டர். அவர் கொஞ்சம் வர சொல்ல முடியுமா, வந்திருக்காரா? எஸ் மேம். ப்ளீஸ் வர சொல்லுங்க மாஸ்டர், வெல்கம் டு தி ஸ்டேஜ். ஸோ டான்ஸருக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் சூஸ் பண்ணி அதை டெலிவர் பண்ண வைக்கிறது வந்து கோரியோகிராஃபர் கையில் தான் இருக்குது. ஹாய் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க, அதுவும் ஃபஸ்ட்டு வெடியே. அந்த நியூ இயருக்கு என்ன வேணுமோ, ஆரம்பமே அமர்க்களமாக இருந்தது உங்களுடைய வெடி. சூப்பர் சூப்பர் கோரியோ. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணுக்கு அந்த இந்த மாதிரி மிக்சிங் எடுத்து அந்த ஸ்லோ மூமெண்ட்லாம் கொடுக்கணும்னு எதுக்காக டிசைட் பண்ணுங்க? ஜஸ்ட்டு ஹர்ஷா நல்லா ஒரு நல்ல ட்ரெயின் ஆன பொண்ணு. ஓகே, 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் ஸ்டுடியோவில் நல்லா ட்ரெயின் ஆன பொண்ணு, எந்த ஸ்டைலாக இருந்தாலும் நல்லா பண்ண முடியும் பொண்ணு. ஓகே ஓகே ஓகே. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே, சூப்பர், நல்லா பண்ணுறவங்க. ஓகே, சரி அவங்களுக்கு இந்த சாங்கு போட்டால் நல்லா மேட்ச் ஆகும். குட் குட் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த மென்டாலிட்டி பார்க்கறதுக்காக நம்ம ஒரு சாங் ஒன்று போகிறோம், க்ரியேட் பண்ணுவோம். இந்த கிரியேட்டிங்கில் என்ன அவங்களோட மைண்டில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அப்படி பண்ண தான் இவங்களுடைய சாய்ஸ், கரெக்டான சாய்ஸ், ப்ரெசன்டேஷன். நீங்கள் என்ன நினைச்சிங்களோ 100% கொடுத்துட்டாங்க நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஹாப்பி தானே? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. கீப் ராக்கிங். தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர். ஸோ இரண்டு மாஸ்டர்களும் மீட் பண்ணக்கூடிய தருணம் இது நினைக்கிறேன். ஆமாம் பாப்பா, இந்த சாங் செலெக்ஷன் யார் உங்களுக்கு சூஸ் பண்ணது? மாஸ்டர், அந்த மிக்சிங் எல்லாம் நீங்களே கரெக்ட்டா பண்றீங்களா? சூப்பர் மாஸ்டர். ஏண்டா இப்போதானே அவங்க யாரெல்லாம் கேட்டாங்க? ஏமாறா, அவர் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் சும்மா இருக்கமே. இப்போ பாத்தீங்களா யாரு சிந்தனை எல்லாம் மறந்து போயிருக்காங்கன்னு பாருங்க, இப்படி நிக்கிறான் மாஸ்டர். நான் சிந்தனையை தான் மறக்கிறேன், ஆனா இவன் சிந்துமணி மாஸ்டரையே மறக்கறான். இது ஏன் ஜோக்கு, மறந்துட்டேன். ஆமா, இந்த கோமாளி படத்தில் யோகி பாபு சார் வந்து இது ஏன் ஜோக்கு, இது ஏன் ஜோக்குமாங்கள அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக வந்து மாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு லெவலில் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் கைத்தட்ட தான் உங்களுக்கு இன்னும் மேலே மேலே வந்து அந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ கைத்தட்டுங்க. ஸோ வந்து நியூ இயர் வரப்போகிற நேரத்தில் இப்போ அடுத்ததான் யார் வரப்போகிறாங்க? ஸோ அடுத்து வந்து
இவருடைய பேரே வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு பரிச்சயமான ஒரு பேர். என்னது? நான் கூப்பிட்டுமா அடுத்தது? R U D H Rudra. Yes, Rudra. Welcome to the stage. Correct. Dance Machi Dance la Rudra is a best performer. So vandha nalla dance panna kudiya varthare. So vandana edha mambulutiya ipo takkan samadhanam aayita illa da takkan nam surrender aayirnom illa na vechingala paakradhukku pathingala. So okay Rudra, so nalla perform pannunga adukapra naanga rendu poi olarrom okay la olarrom the best. காலங்களோடும் இது கதையாகி போகும் என் கண்ணீர் துளியின் நேரம் வாழும் தாயாக நீதான் தலைக்கோத வந்தாலும் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும் என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்வது காதல் இல்லை இது காமம் இல்லை இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை மாத்திக்கலாம் இங்க குழந்தைகள்லாம் இருக்கு மாஸ்டர் பரவாயில்ல பிரதர் சூப்பர் நானும் சொல்றேன் வேற லெவல் ஏடா இத கூட வர கடன் வாங்கி சொல்லுவே ஏப்பா நான் முன்னாலே பாராட்ட வந்தேன் அது முந்திட்டான் சூப்பர் அதாவது நம்ம டான்ஸ் மச்சி டான்ஸ் ஷோல நான் ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கலாம் எபிசோட் போயிட்டு இருக்கல சோ அதல வந்து முக்காலா பாட்டு ஏன் நிறைய பேர் எடுத்து ஆடலன்னு சொல்லி லைட்டா யோசிச்சிட்டு இருந்தேன் அதுவும் இவரை டான்ஸ் ஆடும்போது அடுத்து அது அந்த லைன் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அப்போயும் ஏமாத்திட்டு பின்னாடி திரும்பி பழிச்சு காமிச்சிட்டு போறாரு இந்த மனுஷன் ஆமாம் பரவாயில்ல சூப்பராக பண்ணிட்டாரு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம் மாஸ்டர் சிந்துமணி மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் இப்படி தான் பண்ண அவனை ஆனாலும் ஆனாலும் இவ்வளோ ஆகாது மேடம் நாலு நாளாக நின்று இங்கே வந்து இது மெமிக்கிரி ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கோம் இந்தாடா தம்பி அப்படின்னு சொல்லி கை கொடுத்து பாராட்ட மாட்டேங்கிறீங்க என்ன மேடம் எகிரி குதிச்சு ஒன்னைட்ட கை கை கொடுக்குறீங்க பண்ணிட்டா போச்சு சொல்லிட்டீங்களே நெக்ஸ்ட் எபிசோட் பண்ணிடுறோம் ஓகே கரெக்ட் நெக்ஸ்ட் எபிசோடா அவர் வந்து கஷ்டப்பட்டு மேடம்காக பூ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நீ என்ன கொடுத்துருக்க நான் அடுத்த தடவை வரும்போது நல்ல பொக்கே அதை வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம் இவன் காசுல இல்ல அவன் காசு வாங்கி பொக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்தவங்களா மேடம் பாத்தீங்களா சரி இதெல்லாம் வேணாம் கமெண்ட் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் சொல்லும் முன்னாடி நான் ருத்ராவோட பெரிய ஃபேன் அவனோட எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக வெயிட்டிங்கில் இருந்தோம் ஆனால் என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கான்னு தெரில நீங்கள் வந்து பாருங்கள் சூப்பராக நான் பண்ணுறேன் நாங்கள் ஆனால் அதை விட ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அந்த லிரிக்கலில் வந்து பூ இப்படி கொடுக்கும்போது சிலம்பசன் சார் அப்படின்றாரு தூக்கி போட்டதும் இந்தாண்ட ஐயோ அம்மா போயிடுச்சான்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு மேடம் அப்பா மட்டும் ஏமாறல இப்ப கூட இப்படி கொடுக்குற மாதிரி வந்தீங்க திருப்பி தூக்கி போட்டீங்க நான் கொடுக்கும்போது அதான் பண்றீங்க இவரு கொடுக்கும்போது அதான் பண்றீங்க எந்த ரியாக்ஷன் உண்மைன்னு தெரியல அவ்வளவுதான் மாஸ்டர் நோட் பண்ணுங்க மாஸ்டர் வாய்ப்பு இல்லை மாஸ்டர் ஆமா மாஸ்டர் என்ன பண்றது மறந்துட்டேன் அப்பப்ப ஞாபகப்படுத்துங்க
சூப்பரா இருந்தது முக்கால ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த பின்னாடி திரும்பி சிரிச்சிங்களே அது ஒரு டைம் பண்ணி பாருங்க இப்போ மட்டும் டான்ஸ் ஓ மாதிரி தெரியதா அமேசிங் சூப்பரா இருந்தது நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க நான் டான்ஸ் மாஸ்டர் டேய் நீ பின்னாடி போய் பளிச்சு காட்டுறா திரும்ப திரும்படா அவ்ளோ இதுக்கு போய் எனக்கு சொல்லுங்க மேடம் கமெண்ட் நல்லா பளிச்சு காட்டுன நல்லா இருக்க அதாவது சாப்பிட்டு தரலைனா நாம சொல்லுவோம்ல இப்படி அந்த மாதிரி செய்றாரு அந்த மாதிரி இல்ல அது ஒரு ஸ்டைலா செய்யணும் நீங்க சரிங்க மாஸ்டர் அவ்ளோதான் மாஸ்டர் நீங்க நினைச்சது நடந்து போச்சு மாஸ்டர் அவ்ளோதான் ஆர் பாதே சரி ஓகே சூப்பர் கீப் இட் அப் ராம் थैंक यू மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் இப்போ உங்களுடைய கமெண்ட்ஸ் ருத்ரம் ஸ்டார்டிங்கில் லிரிக்கல் எடுத்தீங்க ரொம்ப கிளியராக இருந்தது நல்லா ரீச் ஆகிருக்கு சூப்பராக வந்திருக்கு ப்ரெசன்டேஷன் குட் அதே மாதிரி லாஸ்ட் பீட் வரைக்குமே உங்களோட எனர்ஜி லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்களாங்கிற ஒரு டவுட்டில் இருந்தேன் ஏன்னா ரொம்ப ஸ்பீடாகிட்டே இருந்தது சாங் பட் யூ ராக்கெட் சீரியஸ்லி நல்லா இருந்தது உங்களோட ராக் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக தேங்க்யூ தேங்க்யூ ஜட்ஜஸ் ப்ரோ அதாவது இவரா அவரை பற்றி பாராட்டிடலாம் சும்மா கரெக்டு ப்ரோ சில பேரால் வந்து இந்த எபிசோடு பெருமானா உங்களால் எல்லாத்துக்குமே பெருமை இந்த சோவுக்கு இந்த ஜவஹர் டிவி எல்லாருக்குமே வந்து பெருமை ஸோ இந்த மாதிரி ஒரு திறமைசாலிகளை உருவாக்குனதில் அந்தந்த மாஸ்டர்ஸுகளை நம்ம வந்து பெருமைப்படணும் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் குறிப்பாக செந்துமணி மாஸ்டருக்கு பெரிய கைத்தட்டலாம் தட்டுங்க பார்த்தீங்களா மாஸ்டர் ஆமாம் மாஸ்டர் நானும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் மாஸ்டரை பற்றி சொல்லணும்னா தங்கமானவர் அவர் இல்லைங்களா அதாவது மாஸ்டர் ஜவஹர் டிவி நேயர்கள் மற்றும் டான்ஸ் மச்சி டான்ஸ் ஷோவோட நேயர்கள் அனைவரும் நோட் செய்யவும் ஸோ சிலம்பரசனுக்கும் சிந்துமணி மாஸ்டருக்கும் பகை நீடிக்கொண்டே இருக்கிறது அட நம்ம ஜவஹர் டிவியில் தமிழில் ரெடி பண்ணிடுவாங்க சிந்துமணிக்கும் சிலம்பரசனுக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க தமிழில் கேள்விக்கு உரி அது 1000 வியூஸ் போவோம் அவ்வளோதான் சரி மாஸ்டர் சூப்பராக வந்து நல்லா ஆடினீங்க ப்ரோ ஸோ வந்து தொடர்ந்து இதே மாதிரி சேவைகள் நம்ம ஜவஹர் டிக்கு தேவைகள் சரியா எப்படி தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஆஹா ஏய் சிலம்பே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எதுக்கு தெரியுமா என் கூட இல்ல அதுக்கு இல்ல வருஷம் கூட ஓகே ப்ளீஸ் க்ளோஸ் அப் இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவன் யாரு இத்தனை காலமாக நினைத்ததை நிறைவேற்றி விட்டார் சிலம்பரசன் உங்களுடைய பல நாள் கனவு ஜவஹர் டிவியில நிறைவேறியது சிலம்பரசன் உனது கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் நிறைவேறி விட்டது பாருங்க பாருங்க சந்தோஷம் ஓகே பிரதர் சூப்பர் பிரதர் தேங்க்யூ பிரதர் ஸோ நீங்க வந்து எல்லாருமே எனர்ஜி படுத்திட்டு எல்லாருமே சந்தோஷப்படுத்திட்டு போயிருக்கீங்க ஸோ ரொம்ப நன்றி ருத்ரா தென் அடுத்தபடியாக ஒருத்தங்க வரப்போறாங்க அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வேகமா இவ்வளவு உத்வேகமா போறது காரணம் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருப்பதற்கு ஒரு வீடு அதை கொடுப்பதற்கு நம்மது ஜெயராம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது மட்டும் மனப்பாடம் பண்ணியாச்சுடா கரெக்ட் அவ்வளவுதான் சோ அடுத்து ஒருத்தங்க வரப்போறாங்க யார் யார் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மோகன பிரியா வெல்கம் டு தி ஸ்டேஜ் வாங்க வாங்க தக்கிட்ட 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 தக்கிட்ட
தொங்குதா கிட்ட தொங்குதா கீட்டா தகதி தித்தத்தும் திரகடி தித்தத்தும் திரகடி 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 தகதி தித்தத்தும் திரகடி தித்தத்தும் திரகடி தித்தத்தும் தகதி திரகடி திரகடி தகதி திரகடி திரகடி தகதி திரகடி 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 தற்பொழுது சிலம்பலசன் அவர்கள் தும் தகிர தகிர அதை பாடுவார். அதாவது எல்லா எந்த பர்ஃபார்மன்ஸுக்கும் ஸ்டாண்டிங் அவேஷன் கிடைக்கிறது இல்லை. ஆனால் பாப்பாவோட இந்த டான்ஸுக்கு வந்து நீங்க சிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் போடும்போது மாஸ்டர் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேற லெவல் பண்ணாங்க. அதுவும் முட்டி போட்டுட்டுலாம் பண்ணீங்கல்ல, அப்போ முட்டிலாம் வலிக்கலையாமா? பயமா இருக்கு உண்மையாலுமே உண்மையாலுமே வந்து இந்த காஸ்டியூமில் இந்த ஸ்டெப்ஸ் வந்து போடணுங்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பட் நீங்கள் போட்டது வந்து சாதாரண ஸ்டெப்ஸே கிடையாது, ரொம்ப ஹெவி ஸ்டெப்ஸ், ஆனால் ரொம்ப கிளாரிட்டி இருந்தது, நல்ல விஷயம். சாங் சூஸிங் ரொம்ப உங்களுக்கு ஆப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த காஸ்டியூம் இப்படி தான் போடணும்னு எதனால் டிசைட் பண்ணீங்க? யார் பிளான் பண்ணது? மாஸ்டர். ஓகே ஓகே, சூப்பர். இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ்வலாக பண்ணுறது இல்லாமல். நீங்கள் கிளாசிக்கல் கற்றுட்டு இருக்கீங்களா? ஆ ஓகே ஓகே. இல்லை எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? 5 இயர்ஸ். சூப்பர், நல்லா இருக்குது. ப்ரெசன்டேஷன்ஸ்லேயே வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக நான் இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியும் பார்த்துருக்கேன், நீங்கள் மட்டும்தான் கிளாசிக்கல்கே வந்து டிஃப்ரெண்ட்டான சாங் சூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நீங்கள் வந்து ஒரு யூனிக், தனியாக தெரியுதீங்க சரிங்களா. இதை விட்டுறாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அதுதான் சரிங்களா. சூப்பர்மா, ஆசம், ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சார், உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ், ஒரு ப்ளஸ் இல்லை நிறையா ப்ளஸ் இருக்குது. பெருசுன்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், ஸ்மைலிங் ஃபேஸாகவே தான் இருக்கீங்க. கீழே அவ்வளோ பெரிய அடிப்படும் போது கூட உங்கள் ஃபேஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. உண்மையாலுமே அது ஒரு ஒரு காடோட கிஃப்ட்னு வச்சுக்கோங்க. சூப்பர் மேம், நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஹாய். ஹாய் மேம், லாஸ்ட் டைம் செயின் கழண்டு போச்சு, இந்த முறை சலங்கை கழண்டுருச்சு. ஆனாலும் அது உங்கள் ஃபேஸில் துளி கூட நீங்கள் காட்டவே இல்லை, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் சாங் வந்து படையப்பால நீலாம்பரி சாங். இது நீலாம்பரி மாதிரி அந்த ரியாக்ஷன், அந்த இது கோபம் எல்லாம் சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக அந்த உட்காந்துட்டு அந்த ரவுண்ட் அடித்து ஒரே ஒரு இடம் உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆச்சு, ஆனால் நீங்கள் தெரியவே இல்லை, சூப்பராக இருந்தது. தேங்க்யூ மேம். நல்லா யோசிச்சு பார்த்தியா? ஸோ நியூ இயர் நோக்கி போயிட்டு இருக்கோம்ல, ஸோ எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டி சாங்காகவே கொண்டு வராங்க. ஏன்னா நியூ இயர்னாலே பார்ட்டி ஃபன் ஜாலி தானே, பார்ட்டி சாங்கே கொண்டு வராங்க. கிளாசிக்கல்ன உடனே பழைய காலத்து படலாம் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அதையும் ஒரு வெஸ்டர்ன் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் பாப்பா, பிரில்லியண்டா பண்ணிட்டீங்க. இப்போ வந்து மேடம் சொன்னாங்க நீலாம்பரி மாதிரிலாம் சொன்னாங்க. ஆ ஸோ அந்த நீலாம்பரி பஞ்சு டயலாக நீங்கள் இப்போ சொல்லணும். சரி இல்லைங்க, சரி இந்த ரம்யா கிருஷ்ணன் மேடம் சொன்ன டைலாக்கை நீங்கள் சொல்லணும் சரியா? அந்த அளவுக்கு இருந்தது. சூப்பர்மா, தொடர்ந்து இதே மாதிரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் சரிங்களா. அதாவது பாட்டு போட்டவுடனே என்ன கேட்டாங்கிறதையும் மறந்துட்டான். படையப்பா படத்துல ரம்யா கிருஷ்ணன் மேடம் சொன்னால மாஸ்டர் டைம் லூப் இருந்தா நல்லா இருந்திருக்கும் நேரம் மாஸ்டர். அதாவது ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்று விட்டு போகலை. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் உன்னை விட்டு இன்னும் போகல. ஸ்ருதிஹாசன் வாய்ஸ் எடுக்கிறான் அரவிந்த். அது அப்படி இல்ல, அரவிந்த் இங்க அனமேல உட்கார்ந்திருக்க அரவிந்த் அப்படிமாங்க. சூப்பர், நீங்க அந்த டயலாக் சொல்லுங்க. இல்ல மறந்துருங்க 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 மாஸ்டர், அதான் நல்லது. சோ வந்து அந்த வயசான அந்த சொல்லிருக்கேன். சரி பரவாயில்ல, தெரியாது பாப்பா. பரவாயில்ல, இது நம்ம மை கருத்து வாட்டி சேவிங்ஸ் போல பாத்துக்கலாம்.
ரொம்ப நன்றி பாப்பா, ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் சரிங்களா? ஸ்மைல் ஃபேஸோட போனோம். சூப்பர்மா. ஸோ வந்து கை தட்டி உற்சாகப்படுத்தி அவங்கள வழி நடத்தணும். அப்போ தான் அவங்க வந்து அடுத்தடுத்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இல்லைனாலும் அவங்க பண்ணுவாங்க, நம்ம தான் பண்ண மாட்டேன்றோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால சிங்கிளாவே வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு இருக்கிறதுனால முடிங்க, அதெல்லாம் ட்ரபிள் வேற ஒண்ணும் இல்ல பெருசுபடுத்திக்கிட்டு. ஸோ வந்து எல்லாம் சிங்கிளாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டூயல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாமா? அது என்ன டுவெல் பர்ஃபார்மன்ஸ்? அதாவது ரெண்டு பேர் வரப்போறாங்க, அதுதான். அது ஒரு 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 பில்டப்பு வேற ஒன்றும் இல்லை. ஸோ அது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சையத் அண்ட் கிஷோர். வெல்கம் டு த ஸ்டேஜ் சையத் அண்ட் கிஷோர். வாலிபால், ஃபுட்பால், எல்லா பாலும் விளாண்ட ஒரு தம்பி கிரிக்கெட் பிளேயர் வந்திருக்காங்க. தம்பி, திஸ் இஸ் டான்ஸ் ஷோ, யூ நோ, தெரியுங்களா? ஃபுட்பால் ஸ்டேடியம், ஐ திங்க் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃபுட்பால். You kick in the ball out of the stadium, this is, okay? This is volleyball. You kick on the ball, is parandhing, okay? Okay, enna paattukku dance aada poringa? Surprise. 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 Surprise nu oru paata? Idhu pona episode la ivanga appo thana sonnanga. Appadiya? Ama, idhula yaar Sayyed, yaar Kishor? Naan Sayyed, avan Kishor. Sayyed, Kishor. Indha pakkam Sayyed. Indha pakkam S, indha pakkam K. சிலம்பரசன் சையத் கார்த்திக் கிஷோர் கரெக்டா வந்து நின்றுகாங்க. எஸ்கேபா மாஸ்டர். சரி ஓகே, மாஸ்டர் மிக்ஸ் ஆயிட்டாரு, பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம் சையத் அண்ட் கிஷோர், நீங்கள் ஒரு எஸ்கே காம்போ. சோ நல்லா பண்ணுங்க சரிங்களா? எஸ்கேனாவே அதரம். ஓகே சூப்பரா. 4 3 2 1. Let's go. Yeah. OG, king of the jungle, name who could stop me. Y'all be thinking that I'm tripping, but I'm really ready. Maserati body, anybody coming looking for me? I am legend, you little boys ain't taking nothing from me. Hands up the ransom, round up the mans. My bullets be dancing, my soldiers advancing. I'm spraying, they fleeting, I'm killing, defeating. Anybody step into my zone, you're not leaving. இல்ல ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். உனக்கொரு இப்படி சூடு சிலம்பரசன். சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களோட கோஆர்டினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸ்பிரஷனில் ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை.
ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆடும் போதுமே எனக்குமே வந்துட்டு நீங்கள் இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருங்க. கண்டினியூஸாக வந்து உங்கள் கோரியாவில் பிளேஸ் வந்து பயிட்டுனா ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வந்து டோட்டலாக ஆக்குபை பண்ணியிருக்கீங்க. ரெண்டு பேருக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் ஆக்குபை பண்ணியிருக்கீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. சூப்பர் கோரியோ ஓகேங்களா. அதே மாதிரி அதை கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. எல்லா ஸ்டைல்ஸுமே மிக்ஸ் பண்ண மாதிரி எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா. எனர்ஜி லெவல் என்னப்பா அது, திடீர்னு உட்காருங்க எழுந்திருக்கிறீங்க, நல்லா இருக்கு. உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா, சில இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் வேற ஒரு ஸ்டெப் போட்டிருந்தாரு, நீங்கள் ஒரு ஸ்டெப் போட்டிருந்தீங்க. திடீர்னு ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறது, யாரை பார்க்கறது யாரை விடுறதுனே தெரியல. அதுவும் ரிவைன் பண்ணி அகெயின் வந்து அதே சாங்க்கு வேற ஒரு ஆங்கிளில் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, வேற மாதிரி இருந்தது. சூப்பர் சூப்பர், ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் எக்ஸ்பிரஷன். அதுவும் அந்த லேடிஸ் மாதிரி எனக்கு ஒரு டைம் ரெண்டு பேர் செஞ்சு காமிங்க பார்க்கலாம் ப்ளீஸ். அதே ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த லேடி, ஆ கேர்ள் மாதிரி ஒன்று பண்ணிக்கல ரெண்டு பேரும் சேர்ந்து. ரெடி ஃபைவ். நம்மளை பண்ண சொல்கிறான்டா. எது நானா? டே குட் குட் அவ்வளோ மாஸ்டர், இதுக்கு இந்த பாட்டு போடக்கூடாது. செஞ்சு ஆகணும். ஆட் பண்ணிட்டாரு அவர், ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இருக்கு ஃபோக்கு இருக்கு, கிளாசிக்கல் இருக்கு, கரெக்டா மூணுமே சூப்பராக பண்ணீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் சூப்பராக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு கோரியோகிராஃபர். சாங் செலெக்ஷன் அமேசிங்கான சாங் செலெக்ஷன். நீலாம்பரி முடிஞ்சு அடுத்த ஒரு நீலாம்பரி, டபுள் நீலாம்பரி, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். சூப்பர் சையத் அண்ட் கிஷோர் இப்போ இன்டர்சேஞ்ச் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், ஒன்றும் சையது அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டோம். ஸோ வந்து நம்ம டான்ஸ் மச்சி டான்ஸ் நிகழ்ச்சியை வந்து வெளியே என்ன மாதிரி பேசிக்கிறாங்க? நல்ல மாதிரி தான் பேசுறாங்க. ஓகே, நல்ல மாதிரி தான் பேசுறாங்க. ஒன்ன மாதிரி எல்லாம் ஒண்ணு ஒண்ணு பிரச்சனை கிடையாது அப்படிங்கறப்படி ரெண்டு பேத்த பார்த்தா ரொம்ப புகழ்றாங்க அப்படி. அப்ப இப்போ பாரு. ஓகே தம்பி, ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கீங்களா நாங்க பண்றதெல்லாம் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்றா. சூப்பரா பண்றீங்களா? யாரும் இல்லப்பா. ரைட், ஓகே. ஸோ வந்து நல்லா இருந்துச்சு. நீங்கள் நல்லா இதே மாதிரி தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். போக போக இந்த காம்படிஷன் ரவுண்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ கரெக்டு. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி எபிசோடெல்லாம் டான்ஸ் மட்டும் வந்தாங்க, அப்புறமேட்டு ஒரு கப்பு கொடுக்க ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் காம்படிஷனாக மாறப்போகுது. ஸோ இதையும் நீங்கள் வந்து சாதாரண ஸ்டேஜாக கருதிட வேண்டாம், இது ஒரு காம்படிஷனாக மாறப்போகுது. டான்ஸ் மச்சி டான்ஸுங்கிறது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு டைட்டில். அந்த டைட்டில் வின்னது யாருன்னு பொறுத்து இருந்து தான் நீங்கள் பார்க்கணும். சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப நன்றி சையத் அண்ட் கிஷோர். ஸோ இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க சரிங்களா. தேங்க்யூ. ஓகே கிஷோர், தேங்க்யூடா. எஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்வதி காலா. எஸ் வாங்க. சிறுநூல் போ ஆரதி பட்டண்டோய் கேங்கு கேங்கு.
அடட்டே சின்ன பென்சில் கிதி பெண்ணு அந்தா கலிசி நெஞ்சேஸ்தரு மின்னு கேங்குலி வந்து வர்ஷினி கிட்ட சொன்ன மாதிரி நான் தெலுங்கு கத்துட்டோறேன்னு சொன்னல்ல நான் தெலுங்கு கத்துக்கிட்டேன் அதுக்குள்ள இந்த பாட்டை நாங்க தமிழ்ல பாடி காட்டுறோம் ஓகே நானும் தான் பாடுவேன் எஸ் சாரு சாரு யாரு தாராள பிரபு டோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் தாராள பிரபு டோய் அவ்வளவுதான் முடிவு ஒண்ணு இல்ல இந்த சட்டை மேல பூச்சி உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி உதறி விட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கும் இப்படி உதறி விட்டா தட் இஸ் த தாராள பிரபு ஸ்டெப் எப்படி சூப்பரா டான்ஸ் ஆடிட்டோம் மாஸ்டர் டீல் பண்ணிக்க சரி மாஸ்டர் இருங்க இப்போ இப்போ வந்து நீ தான் ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்க போகிற ஓ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஓ மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் யார்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்பையோ கேளு பிரியதர்ஷினி மேடம் மாஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டேன் மாஸ்டர் கமெண்ட் சொல்லுங்கள் சிந்துமணி மாஸ்டர் மாஸ்டர் பாவம் ஹாய் ரொம்ப குட்டி ஆட்டோ பாம் மாதிரி சூப்பராக பண்ணிட்டீங்க நியூ இயர் நியூ இயர் செலிப்ரேஷன் மாதிரியே இருக்குது இப்போ தான் செம்மையாக இருந்தது உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது காஸ்ட்யூம் யார் செலக்ட் பண்ணாங்க மேம் அம்மா சூப்பர் சூப்பராக இருக்குது அப்ளாஸ் டு யுவர் மதர் அண்ட் கோரியோகிராஃபர் கொஞ்சம் வரீங்களா மேம் வரல உங்க வீட்டில் இருக்காங்க ஓகே ஓகே சூப்பராக இருந்தது உங்கள் கோரியோலாம் சூப்பராக இருந்தது இதே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் சாங் செலெக்ஷன் சூப்பராக இருக்குது அது தெலுங்குல நல்லா இருக்குது சூப்பர் ஹாய் வர்ஷினி எப்படிமா இருக்கீங்க ஹாய் சார் உங்க ஏஜ் என்ன வர்ஷினி 13 எஸ் சூப்பரா ஒரு ஹீரோயின் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணீங்க சீரியஸா சொல்றேன் அதுவும் இந்த காஸ்டியூம் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வேர் மாதிரி இருக்கு நியூ இயர்க்கு என்ன வேணுமோ எக்ஸாக்ட்லி கரெக்டா இருந்துச்சு எங்கேயுமே நிறுத்தல பாட்டுக்கு கடைசி எண்ட் மியூசிக் வரைக்கும் போட்டீங்க சூப்பரா மேட்ச் ஆயிடுச்சுமா நல்ல ஒரு கோரியோ பண்ணிருக்காங்க அம்மா வந்திருக்காங்களா வர சொல்ல முடியுமா அம்மாவை அம்மா அம்மா வர்ஷினி அம்மா வாங்க ப்ளீஸ் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க காஸ்டியூம் நீங்கள் தான் சூஸ் பண்ணதாக சொன்னாங்க ரொம்ப ஆப்டாக நல்லா இருக்குது அதுவும் எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த இவங்க இந்த சாங்க்கு ஓ சூப்பர் ஏன்னா எங்கேயுமே நிறுத்தலை எக்ஸ்பிரஷன் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தது கான்சன்ட்ரேஷன் ஸ்டெப்ஸில் கிளாரிட்டி சூப்பர் நல்லா இருக்குது ஒரு ஹீரோயின் மாதிரி வளர்த்துட்டு இருக்கீங்க நல்லா இருக்குமா சூப்பர் சூப்பர் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஜஜஸ் அம்மா ஸோ வந்து வர்ஷினி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்காது சார் பண்ணிக்கிறீங்க சிம்பிள் பெருமையாக இருக்குது எனக்கு அது எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க சூப்பர்மா ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண வர்ஷினிக்கும் அவங்க அம்மாவுக்கும் நன்றி நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க நெகட்டிவிட்டிஸ் கமெண்ட்ஸ் எது சொன்னாலும் சரி அதை எதுவுமே இது பண்ணாதீங்க நீங்கள் கிளாரிட்டியாக இருக்கீங்க அக்யூரட்டாக டான்ஸ் ஆகிங்க மாஸ்டர் சொன்ன மாதிரி ஸோ எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணி நம்ம தாவல் மூலம் பணம் உள்ளே வந்தால் நம்மளோட திறமை வெளியே வராது ஸோ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் அதாவது இதுவே மாஸ்டர் சொல்கிற கமெண்ட்ஸோட இவன் அதிகமாக சொல்லிட்டு இருக்காரு மாஸ்டர் ஃபீல் பண்ணுறாரு ஒரு உற்சாகம் கொடுக்கணும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே மரத்தமிழர் என்ன மரம் பனை மரமா தென்னை மரமா அவங்க எவ்வளோ இன்சல்ட் படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க
அசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எப்படி நிக்கறா? அவன் சிரிச்சிட்டே நிக்கறான் பாத்தீங்களா? அதான். தட் இஸ் தி பாசிட்டிவிட்டி. சோ வந்து அப்பதான் இன்னைக்கு பேட்டா சம்பளம் கிடைக்கும். அத வேற யா மாஸ்டர் ஞாபகத்துறீங்க. அத வேற ஞாபகத்துறீங்க. நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு சார். ரைட் ஓகேமா. நீங்க தொடர்ந்து நம்ம டான்ஸ் மேஜிக் டான்ஸ்ல சூப்பரா 퍼ஃபார்மன்ஸ் பண்ணு. சரிங்களா? நம்ம ஷோ பத்தி வெளிய என்ன சொல்றாங்க? நல்லதா தான் எல்லாரும் சொல்றது. இவர் பேர் என்னன்னு தெரியுங்களா? தெரியாது. ஏன் பேரு? கார்த்திக். தேங்க் யூ. சூப்பர் மாஸ்டர். சரி சரி, நம்ம சண்டை போட வேணாம். சரியா? நாளைக்கு நம்ம பேர் வரும் டிவியில. சரி சரிம்மா, நல்லா டான்ஸ் ஆடு. ஓகே வசினி, தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச். ஸோ இந்த டான்ஸ் மச்சி டான்ஸில் அடுத்ததான் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவங்க பேர் சொல்லு பார்ப்போம். சாய் வர்ஷினி அண்ட் சஞ்சனா. ஸோ சஞ்சனாவும் சாய் வர்ஷினி வந்திருக்காங்க. ஸோ வந்து நீ நல்லா நோட் பண்ணியா? போன எபிசோட்லையும் சரி, ஸோ இந்த எபிசோட்லையும் சரி, ஒரே கிளாசிக்கல் மொமெண்டாக இருக்குல்ல. இரு இரு இரு, வாட் டிஸ்கஷன் யூ நோ? இல்லைம்மா, பிளேஸில் நிற்கணும். அதே தான், என்ன பேசுனீங்கன்னு கேட்குறான். என்ன முன்னாடி சொன்னாங்க, ஒன்றும் புரியல. ஸோ என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது ஃபயரா இருக்கணும், அப்புறமேட்டு எப்படி கை தட்டுறா? ஆ ஓகே. டான்ஸ் ஆடும்போது ஃபயராக இருக்க வேண்டும், ஃபயராக இருக்க கூடாது. அங்க பாரு பாப்பா, நல்லா இருந்துச்சாமா? ஆ நல்லா இருக்கு. அப்பாடா, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கிருக்கா சித்தம்பு? ஆமா ஆமா. வாழ்த்துக்கள். சரி ஓகேமா, ரெண்டு பேரும் டியூல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அப்புறம் ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, வா. ஆல் தி பெஸ்ட் மா. பெண்கள் விடுதலை பெற்ற மகிழ்ச்சிகள் பேசி களிப்பொடு நாம் பாட, கண்களிலே ஒளி போல உயிரில் கலந்து ஒளிர் தெய்வம் நற்காப்பாமே. தந்தனநாதினம் 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 தானனநாம் தந்தனநாதினம் 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 தானனநாம் தந்தனநாதினம் 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 தானனநாம் தந்தனநாதினம் 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 தானனநாம் தந்தனநாதினம் தந்தனநாதினம் நன்மை கண்டோம் என்று கும்மியடி கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிடக்கை கொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி தந்தனநாதினம் 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 தானனநா தந்தனநாதினம் 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 தானனநா எட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை போட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்க விழார் எட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை போட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்க விழார் தந்தனநாதினம் 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 தானனநா தந்தனநாதினம் 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 தானனநா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பரிநிற் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினின் அணுக்கிங்கே பெண் இணைப்பினைத்தான் என்று கும்மியடி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் அணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை காண் என்று கும்மியடி தந்தன்னாதினம் 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 தானன்னா 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 தந்தன்னாதினம்
அழகு மயிலாட அபிநயங்கள் அழகு மலராட அழகு மயில் கூட தனித்தனியா பட் இந்த தடவை ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பண்ணிங்கன்னா நாங்களும் என்ன பண்ணுறதுனே தெரியல. டான்ஸ் ஸ்கூலில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த ஏஜில் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்கள் ஏஜ்லேயோ இல்லை இப்போ எங்களுக்கெல்லாம் ஃபியூச்சரே கிடையாதா? உங்களுக்கு மட்டும் தான் ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அவரோட நிலைமை பாருங்கள். ஒரு நிமிஷம் பரிதாப நிலைமை சார். டூ இட்னா இப்படி இருக்கணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே ஒரு மிரார் வச்ச மாதிரி தான் ஆடிருக்கீங்க. கிளாசிக்கலில் டூயட் ஆடுறதுங்கிறது கொஞ்சம் பெரிய டஃப்பான விஷயந்தான். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. எக்ஸ்பிரஷன் ரெண்டு பேருக்குமே மிஸ் ஆகலாமா? உண்மையாலுமே சிஸ்டர் சார் ரெண்டு பேரும் இல்லையா? இல்லை பிரின்ஸா? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்ல கோரியோ நல்லா இருக்குமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ மாஸ்டர். மேடம் உங்கள் கமெண்ட்ஸ். சாய், வர்ஷினி அண்ட் சஞ்சனா, சூப்பராக இருந்தது. டபுள் டமக்கா மாதிரி இருந்தது. தேங்க்யூ மேம். ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்குது, கண்ணா லட்டு திங்க ஆசையா இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு லட்டு அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ மேம். ரொம்ப மேக்கப்பு ட்ரெஸ்ஸு எல்லாம் செம்மையாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. அழகு கும்மி பாட்டு பரதத்தில் ஜாயின் பண்ணி அது இவ்வளோ அழகாக நீங்கள் ஆடும்போது என் கை காலெல்லாம் தாளம் போடுது. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ மேம். கீப் இட் அப் ராக்கெட். தேங்க்யூ. தேங்க்யூ ஜஜஸ். ஸோ வந்து ஓகேவாங்க பாப்பா, முன்னாடி வந்துருங்க பாப்போ. ஆசமாக டான்ஸ் ஆனீங்க. அதுலேயும் எக்ஸ்பிரஷன் அந்த மூமெண்ட்ஸ்லாம் இஸ் ஆசம். எங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தா ஓப்பனிங்ல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்களா, அதான் அல்டிமேட். அதே மாதிரி இவனுக்கு ஒரு ஒரே ஒரு சின்னதான ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள். ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் சொல்லுவீங்களா, அதை நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணுவோம். சரிங்களா? ஏதோ ஒன்று சொல்லி கொடுங்க. ரெண்டு பேரும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆ, கோவமா? கோவமா. வாய்கெல்லாம் வச்சிருவேன், அடிச்சிருவோம், தூக்கி அடிச்சிருவோம். பார்த்துக்க. நீயுமாடா ஒரே வெக்க வெக்கமா இருக்குது. போங்க. சீ போங்கல். அடுத்தது அடுத்தது சாந்தம். சாந்தம். டான்ஸ் மச்சி டான்ஸ். சாந்தம்னா பேசக்கூடாது. அமைதி தான் பேசக்கூடாது. அப்படியா? வேற அடுத்து சொல்லுங்க. பாட்டுக்கு பரதநாட்டியத்துல ஒரு அற்புதமான ஒரு பரிசு கொடுத்திருக்காங்க. எப்படி? ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி சாய் அண்ட் சஞ்சனா. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த மேக்கப்லாம் வீட்டில் போட்டு அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ வந்து நமக்கு தேவை 5 ரூபா பான்ஸ் பவுடர் ஃபினிஷ்ட். ஓகே சூப்பர். ஸோ பயங்கர குதூகலமாக போயிட்டுருக்குது. ஸோ இந்த எபிசோடு இடைய நிறைவு பகுதிக்குமா? ஆமாம், அதுக்குள்ளயா? கரெக்ட். மாஸ்டர்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கா? அப்படியே சரி, ரைட், ஓகே. ஏன்னா எல்லாரும் நியூ இயர் நோக்கி போயிட்டு இருக்கோம்ல. ஓ, அதனால ஸோ வந்து இந்த எபிசோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அவார்டு கொடுத்தாகணும்ல. ஸோ அதனால ஜட்ஜஸை நம்ம ஸ்டேஜில் வெல்கம் பண்ணிடலாம். ஓகேவா? ஜட்ஜஸ் சிந்துமணி மாஸ்டர் மற்றும் பிரியதர்ஷினி மேடம், வெல்கம் டு த ஸ்டேஜ். இப்பவும் போல் இந்த ஜவஹர் டிவி இந்த எபிசோட்லேயும் டஃபாக தான் இருந்துச்சு. காம்படிஷன்ஸ் சொல்லவே தேவையில்ல. அதுவும் குட்டி குட்டியாக வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் நமக்கு கொடுத்துருக்க ரூல் என்னென்னா, இன்னைக்கு எபிசோடில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து இவங்களை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோ மோர் கவுண்ட்ஸ். நோ மோர் கவுண்ட்ஸ், ஒன்லி ஸ்ட்ரெயிட் டீலிங் அப்படிங்கிறார் மாஸ்டர். சொல்லியிருங்க மாஸ்டர். ஸோ இந்த எபிசோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா
சையதன் கிஷோர். சையதன் கிஷோர் வாப்பா வாப்பா. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி எல்லாமே மிக்ஸ் ஆகியிருந்ததுனால நாங்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் எபிசோட் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரைட் ரைட். ஓகே, இப்போ வந்து நடராஜன் சாரை கூப்பிடணும், கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ நம்ம ஜவஹர் டிவியில். ஸோ சார் ப்ளீஸ் வெல்கம். அவ்வளோதான். ஸோ சையதன் கிஷோரோட விருப்பம் என்ன அப்படின்னா அவங்களோட மாஸ்டரும் இங்கே வரணுங்கிறது அவரோட விருப்பம். ஸோ ப்ளீஸ் மாஸ்டர், ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ, தேங்க்யூ நட்ராஜன் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அவார்டு கொடுத்தது. ஸோ அனைவரும் அப்படியே நிற்கவும். ரெண்டு மாஸ்டர் நிற்கிறாங்க, ரெண்டு பர்ஃபார்மர் இருக்கிறாங்க, ஒரு கொரியோகிராஃபி மேடம் இருக்காங்க, பெஸ்ட்டு ரெண்டு ஆங்கர்ஸ் நிற்கிறோம். இவங்கெல்லாம் இருக்கிற இந்த ஸ்டேஜில் அமைதியாக நிறைவடைஞ்சால் வந்து எதுவுமே வந்து முழுமையாகாது. ஸோ அதனால் ஒரு பாட்டை போட்டு இந்த எபிசோடை வந்து எண்டிங் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அண்ணே பாட்டை போடுங்க அண்ணே, சாங் ப்ளீஸ். எல்லோரும் வாங்க 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 வாங்க. நிகழ்ச்சி ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம் டம். நீயும் வந்தா நல்ல நேரம், சட்டர ஆரம்பமாகுமே. உன்னை கை பிடிச்சா இந்த நாடு பண்டிகை தேதியில் சேருமே. அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன.